அப்போஸ்தலர் 2:21 வசனம் Everyone who calls on the name of the Lord will be saved. நமக்கு தேவ ஆவியானவர் பலப்படுத்துகிறார். He gives us power to be a witness. நம்ம விட்னஸ் பண்றதும் சாட்சி சொல்றதும் இட் இஸ் நாட் ஈஸி. நம்ம சாட்சியாய் நிற்பதே யார் மூலம்னு சொன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆவியானவர் மூலமாக. அவர் செய்கிற செயலின் மூலமாக எதற்காக சொன்னா அவருடைய மகிமை விளங்க பண்ணும்படியாக அதை செய்கிறார். ஏதோ நமக்கு ஆண்டவர் நம்ம ஜெபிச்ச உடனே ஹெல்ப் பண்றாருன்னு இல்லை, அவருடைய மகிமை. அதனாலதான் சில நேரத்தில் நம்ம வந்து விசுவாசத்தை விட்டு விடக்கூடாது. நமக்கு நடக்காத நேரத்தில் நடக்காது என்று எல்லாரும் சொல்லுகிற வேளையில நம்ம எதிர்நீச்சல் போடணும். அதுக்காக தான் நம்ம விசுவாசத்தில் இன்னும் பலப்பட வேண்டும். நம்ம எதிர்நீச்சல் போட்டு ஆண்டவரே எல்லாரும் சொல்றாங்க, ஒன்று யோசிச்சுக்கோங்க, உலகத்தார் நம்மக்கிட்ட வந்து இது நடக்காதுன்னு சொன்னா ஆண்டவர்கிட்ட போங்க நடக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க இது நடக்காதுப்பா, உன்னால் முடியாது, நீ எல்லாம் செய்துக்கிட முடியாதுன்னு சொல்லி உங்கள்ட்ட சொல்கிறாங்கன்னு சொன்னால் அப்போ தான் நீங்கள் ஆண்டவரத்தில் போகணும். ஆண்டவரத்தில் போனீங்கன்னா அதை அவர் வாழ்க்கை செய்வார். அதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்க. இன்னொரு காரியம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, த ஹோலி ஸ்பிரிட் கிவ்ஸ் பவர். நமக்கு விட்னஸ் பண்ணுகிற வேளையில் இந்த இடத்துல பார்க்குறோம், பேதுரு எழும்பி நின்று அந்த இடத்துல பேசின வேளையில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். உங்களுடைய ஆயுசு நாளில் ஒரு நாளில் ஒரு ஆள்கிட்ட சுவிசேஷம் சொன்னீங்கன்னா உங்கள் ஆயுசு நாள் எவ்வளோ கூடுதுன்னு பாருங்கள். 1. 2, கால்குலேட் பண்ணி பாருங்கள், 1 வருஷத்தில் 365. அப்போ 10 வருஷம்னா 3650. பேதுரு ஓவர்டேக் பண்ணிட்டோமா இல்லையா? ஆக பேதுரு ஒரு நாளில் செய்த காரியத்தை நாம் பல நாட்களாகவும் செய்ய முடியும். ஆனால் என்னன்னு சொன்னால் நாம் இன்றைக்கு தேவ ஆவியான இடத்துல நாம் பெலத்தை பெறணும். ஆண்டவரே நான் எம்ஆர்டியில் போகும்போது யாரோ ஒருத்தங்களை போய் பார்க்குறேன், கவலையோடு நின்று கொண்டு இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட ஒரு வார்த்தையை சொல்வதற்கு எனக்கு ஒரு வார்த்தையை தாங்க. கடவுள் சில நேரத்தில் உங்களுக்கு முன்பதாகவே கொண்டு நிறுத்துவார். போயிட்டு இருக்கும்போது 4 பேர் போயிட்டு இருப்போம், ஒருத்தங்க வந்து உங்கள்கிட்ட மட்டும் டைரெக்ஷன் கேட்பாங்க. ஏன் யோசிச்சு பாருங்கள், இந்த மாதிரியாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆண்டவர் கொண்டு வரும்போது கொஞ்சம் கூட ஸ்ட்ரெச் அவுட் பண்ணி ஆஸ்தம், உங்கள் பேர் என்ன, நீங்கள் எங்கேருந்து வரீங்க, என்ன ஹெல்ப் இருக்குது. விசுவாசிகள் இருந்தால் டைரக்ஷன் கேட்பாங்க, ஏன்னா அவங்கள ஆவியான அனுப்புகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் என்கவுண்டர் பண்ணுறதுக்காக நான் பேதுருவை காட்டிலும் பெரிதான காரியங்களை செய்த, ஏன்னா அதுதான் இயேசு கிறிஸ்துவும் சொன்னார், என்னை காட்டிலும் நீ பெரிய காரியங்களை செய்வாய். ஹல்லேலூயா.